ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பி ல படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில உங்களுக்கு போனா கிடைக்கிற மன அமைதி கிரியா விபூதி சோப்ல குளிச்சாலே கிடைக்கும் கிரியா விபூதி சோப் வீட்டை கோயிலாக்கிடும் ஒரு வீட்டுல சுப காரியங்கள் தடை ஏற்படுவது அதாவது பெண்களுக்கோ பையனுக்கோ திருமணம் ஆகாமல் தள்ளி போவது அல்லது அதுல ஏதாவது ஒரு தடை ஏற்படுவது எதிர்பாராமல் புதிய நோய்கள் குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்களுக்கு வருவது சில குழந்தைகள் பிறவியிலேயே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இப்ப தந்தையுடைய ஜாதகம் மகனுடைய ஜாதகம் மூதாதையருடைய ஜாதகம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா வணக்கம் லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும் குலதெய்வ வழிபாடு பொதுவாகவே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குலதெய்வம் உண்டு இந்த குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் பொதுவாக ஒரு வீட்டில் சுப காரியங்கள் தடை ஏற்படுவது அதாவது பெண்களுக்கோ பையனுக்கோ திருமணமாகாமல் தள்ளிப்போவது அல்லது அதில் ஏதாவது ஒரு தடை ஏற்படுவது இதை தவிர நோய் உண்டாவது எதிர்பாராமல் புதிய நோய்கள் குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்களுக்கு வருவது அல்லது சில குழந்தைகள் பிறவியிலேயே ஊனமாகவோ சில குறைபாடுகளோட பிறப்பது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் குலதெய்வ வழிபாடு சரியாக அமையாததால் இப்போ தந்தையுடைய ஜாதகம் மகனுடைய ஜாதகம் மூதாதையருடைய ஜாதகம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா இந்த ஒன்பது கிரகத்தில் ஒரு கிரகம் உச்சமாகவோ ஆட்சியாகவோ பலன் கொடுக்கக்கூடிய சாதகமான இடத்திலோ இருக்கும் அந்த கிரகந்தான் குலதெய்வத்தை நிர்ணயம் செய்வது பொதுவாக ஐந்தாம் இடம் இஷ்ட தெய்வத்தையும் ஒன்பதாம் இடம் குலதெய்வத்தையும் குறிக்கும் காரணம் ஒன்பதாம் இடம் தந்தையை குறிப்பது பொதுவாக குலதெய்வ வழிபாடு என்பதே தந்தை வழியாக வருவது அந்த குடும்பத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வம் ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ ஒரு குடும்ப கடவுளாக இருக்கும் அதான் குலதெய்வம் இந்த குலதெய்வத்தை ஜாதகத்தை வைத்தும் கண்டுபிடிக்கலாம் இப்போது தந்தையோ மூதாதையரோ அதை பற்றி சொல்லாமல் இறந்து போயிருக்கலாம் அல்லது பல வருடங்களாகவே அந்த குடும்பத்தில் குலதெய்வ வழிபாடு இல்லாமல் போயிருக்கலாம் இந்த குலதெய்வ வழிபாடு இல்லாமல் போனால் அந்த குடும்பத்தில் குலதெய்வத்தின் சாபம் வரும் பொதுவாகவே கிராம தேவதை போல் கிராமத்தில் உள்ளவர்களுக்கு அந்த கிராம தேவதை காவல் தெய்வமாக இருப்பது போல் அந்த குடும்பத்திற்கு காவல் தெய்வமாக இருப்பது தான் குலதெய்வம் இந்த குலதெய்வ வழிபாடு தெரியாமல் போனால் திருவள்ளூரில் வீரராக சுவாமி அவரை அமாவாசைகளில் தரிசனம் செய்தால் குலதெய்வ வழிபாடு செய்ததற்கு சமமாகும் சில நேரங்களில் வீரராக சுவாமியை திருவள்ளூர் வேண்டுவதால் குலதெய்வ வழிபாடு தொடருவதற்கும் வாய்ப்புண்டு பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டும் குலதெய்வ வழிபாடு செய்வது தான் நல்லது அதனால் பலவிதமான செல்வ வாய்ப்பும் செல்வாக்கும் பெருகும் பொதுவாகவே மக்கள் குலதெய்வ வழிபாட்டில் இப்பொழுது அதிகமாக ஆர்வம் காட்டுவதே இல்லை ஏன்னா எல்லாருமே ஒரு விதமான பட்டணத்துக்கு வந்ததினாலும் அவரவர் கிராமங்களை விட்டு வெளியேறியதாலும் அவர்களுக்கு வந்து குலதெய்வம் எது என்றே புரியவில்லை அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்லுவது அதாவது வீட்டில் உள்ள அங்கத்தினர்களுக்கே நிறையா பேருக்கு குலதெய்வம் எது என்றே தெரியாது அந்த குலதெய்வம் என்பது மூன்று தலைமுறையாக வழிபடும் தெய்வம் குலதெய்வம் பொதுவாகவே ஒரு தலைமுறை என்பது முப்பத்தி மூணு வருடம் இந்த மூன்று தலைமுறைக்கு நூறு வருடம் இந்த நூறு வருடமாக காலங்காலமாக வழிபட்டு வருவது தான் குலதெய்வம் இந்த குலதெய்வத்தின் அருளை பெற்றால்தான் வீட்டில் எல்லா விதமான நல்ல விசேஷமான விஷயங்கள் நடக்கும் இல்லையென்றால் எதிர்பாராத பிரச்சனைகள் வந்து சேரும் பொதுவாகவே ஒன்பதாம் இடத்திற்கு விரயஸ்தானமாக அமைவது எட்டு எட்டாம் பாவம் இந்த எட்டாம் பாவம் என்பதே ஒரு எதிர்பாராத ஆபத்து விபத்து இந்த விபத்தை தீர்க்க வேண்டும் அல்லது இந்த விபத்து நேரிடாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் குலதெய்வத்துடைய அருள் வேண்டும் எந்த பாவம் சரியாக இல்லையென்றாலும் அந்த ஒன்பதாம் பாவத்தின் அருள் இருந்தால் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தாண்டி வரலாம் எல்லா பாவங்களும் நன்றாக அமைந்து ஒன்பதாம் பாவமாகிய தெய்வ அனுகூலம் இல்லையென்றால் என்றால் எந்த விதமான முன்னேற்றமும் வராது ஆக ஒன்பதாம் பாவத்தை நல்ல முறையில் எடுத்து செல்ல வேண்டுமென்றால் குலதெய்வ வழிபாடு செய்தால்தான் ஒன்பதாம் பாவமும் தெய்வ அனுகூலமும் நம்மளுக்கு கிடைக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் சில நேரங்களில் நமக்கு தோல்வி வருவதற்கு காரணம் குலதெய்வத்தின் சாபம் தெய்வ அனுகூலம் குறைவாக இருப்பது அந்த தெய்வ அனுகூலம் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்னதான் படகும் கப்பலும் சென்றாலும் காற்று வீசக்கூடிய திசையை பொறுத்தது தெய்வ அருள்ன்றது அந்த நல்ல நமக்கு சாதகமான காற்று வீசுவது போல அந்த தெய்வ அனுகூலத்தை பெறுவதற்கு குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் இதுதான் என்னுடைய கருத்து திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில்